தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது மூன்று பலமுனை போட்டி அப்படிங்கிறதா களமிறங்கி இருக்குது. பலமுனை போட்டி வழக்கமாக வாக்குகளை கூட கொண்டு வரும் தானே, அந்த மாதிரியான ஏதாவது இம்பாக்ட் இருக்கா கிளாட்ஸன், அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்கள் வந்து இருமுனை போட்டியாக பைப்போலராக இருக்கிற போது ஒரு விதமாக வாக்களிக்கும் மனநிலை இருக்கும், பலமுனை போட்டி அப்படின்னு வரும்போது, இப்போ குறைந்தபட்சம் நான்கு முனை போட்டி அப்படின்னு வரும்போது அது இன்னும் கூடுதலான வாக்காளர்களை கவர வேண்டியது தானே இருக்கணும், அது ஏன் இல்லை அந்த மாதிரி ஒரு இது கிடையாது? ஏன்னா இருக்கிற பாப்புலேஷனே தான் டிவைட் ஆகுது, புது பாப்புலேஷன் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் புதுசாக வாக்காளர் முதல் முறை வாக்களிக்க போகிறாங்க, அவங்க தான் புதுசாக கூடுறாங்களே தவிர டெக்கேடல் க்ரோத் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த டெக்கேடல் க்ரோத் இருக்கிறதுனால அதிக வாக்காளர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவுட்ரீச், இதுக்கான அவுட்ரீச் தான் எல்லாமே முக்கியம். எந்த அளவுக்கு ஓட்டர் அவேர்னஸ் இருக்குது, ஓட்டர் அவேர்னஸ் வந்து மூணு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து அவேர்னஸ் இருக்கிறவங்க தான் வர்றது இல்லை, அதான் சொல்றேன் மூணு விஷயங்கள் இருக்கு. ஒன்று எழுதுறாங்க பேசுறாங்க, அடுத்தது ஆட்டிடியூட், ஓகே, அடுத்தது பிஹேவியர், ஓகே. இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு. அதாவது அவனுக்கு வந்து அவேராக இருப்பான், ஆனால் வாக்களிக்கணும்னு ஆட்டிடியூட் இருக்காது, ஆட்டிடியூட் இருக்கும் ஆனால் போய் வாக்களிக்க மாட்டான். ஓகே, இப்போ இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்து வரும்போது தான் அந்த பிஹேவியர் மாறுது. அப்போ பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷனில் நம்ம பார்க்குறதும் சரி, ஓட்டர் பிஹேவியர் அனாலிசிஸில் நம்ம பார்க்கும்போதும் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவேராக உட்காந்து டிவியை பார்த்து எல்லாம் பேசுவாங்க, ஆனால் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பேரில் வாக்காளர்கள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் போய் ஓட்டு போகிறதுல ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கேடர்ஸுடைய பிரச்சனையும் இதுதான். அவங்க ஏற்கனவே வந்து ஓட்டு போடுறவங்ககிட்ட தான் திரும்ப 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 போயிட்டு இருக்காங்களே தவிர, புதிய வாக்காளர்கள் விடுபட்டவங்களை வந்து டார்கெட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டிங் அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சீனிவாஸ், இதில் பலமுனை போட்டி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒருவேளை பரப்புரைக்கான நாள் ரொம்ப குறைவாக இருந்துச்சா, இல்லை தமிழ்நாடு முதல் ஃபேஸு சடனாக வந்துருச்சு, 2 வாரம் இல்லை 3 வாரம் தான் தலைவர்களுக்கு வேட்பாளர்களுக்கான வாய்ப்பே இருந்தது, அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குமா? எப்படி காரணம் பார்க்கல, என்னென்னா பரப்புரைக்கான அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இவங்க பரப்புரைக்கான காலம் ஒரு 33 நாட்கள் தான் இருந்தது அப்படின்னாலும், இதை ஒட்டின காலகட்டத்தில் எலெக்ஷன் நடக்கும், முடிவு செய்ய, தொகுதி முடிவு செய்ய, வேட்பாளர் முடிவு செய்ய எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. ஆனால் இதை ஒட்டின காலகட்டத்தில் தேர்தல் நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எஸ், போன தடவை வந்து ஏப்ரல் 18 தேர்தல் நடந்தது, அதை ஒட்டின பீரியட் தான். ஸோ இந்த டைத்தில் தேர்தல் வரும்னு எல்லாரும் தெரியும், எல்லாருமே அவங்கவுங்க ஆயத்தமாக தான் ஆகிட்டு இருந்தாங்க. அதனால இதனால பிரத்யேகமாக எதுவும் நடந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்னா, பல முனையில் ரொம்ப அதிக அளவில் அப்படி செதறி போய் ஒரு இது இருந்தால் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் ஏறத்தான் செய்யும். ஓகே, 2014 சொல்கிறேன், 2014 காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டாங்க, இடதுசாரிகள் அவங்களே வந்து இடதுசாரி முன்னணியும் போட்டாங்க, அப்புறம் குறைந்த அளவிலான கூட்டணி கட்சிகளோட டிஎம்கே தனியாக போட்டாங்க, ஏடிஎம்கே அவங்க தனிச்சு போட்டால் இப்படி ஆளாளுக்கு தனிச்சு, அந்த டைத்தில் வந்து 70% மேலே இருந்துச்சு. அப்போ தான் முதல் முறை அவங்க 19% வாங்கினாங்க 2014. ஆமாம், அது என்டிஎ ஃபார்ம் அவங்க வந்து 19%, அந்த பிஜேபிக்கு மட்டும் 5.6% கிடச்சிது. இதெல்லாம் நடந்து அப்போ வந்து டோட்டல் ஆவரேஜ் வந்து 73%. இடைத்தேர்தல் வாக்கு சதவீதம் வந்திருக்காது, இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலுக்கு நடக்கக்கூடிய இந்த தொகுதியில் 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதில் 34.39% இடைத்தேர்தலுக்கும் இதுதான் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம்னு பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 6க்கும் கம்மியாக வருது, ஒரு இடைத்தேர்தல் இப்படி வரவே வராது தமிழ்நாட்டில். ஓகே, அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேட்டிக்காக இருக்குதுன்னு அர்த்தம், வாக்காளர்கள் மத்தியில் ஒரு சலிப்பு இருக்குங்கிறது அர்த்தம். அதுவும் சவுத்தில் ஒரு இடைத்தேர்தலில் பிலோ 6% ஆவரேஜ் வருதுன்னா பெர் அவர், அது வந்து இடைத்தேர்தல் தனியாக நடக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய கவனம் வேற, பொது தேர்தலோடு நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கும் போது அதுக்கு அவ்வளோ கூடுதல் கவனமோ முக்கியத்துவமோ வந்து அது வரும்னு அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை இது ஒரு பொது தேர்தலோடு நடக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் இதோடைய கவன ஈர்ப்பே ரொம்ப குறைஞ்சு தானே இருக்குது தலைவர்கள் மத்தியிலோ ஊடகங்களுக்கோ கூட பெருமளவுக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறதா? ஏன்னா அந்த இடைத்தேர்தலுடைய முடிவும் கூட பெருசாக எந்த மாற்றத்தையும் உண்டாக்கிறாதுங்கிறதுனால அதுக்கு பெரிய ஆர்வமும் குறைஞ்சுதானே இருக்கு பொலிட்டிக்கலி. நான் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு, இந்த விளம்பங்கோட்டுக்குனே ஒரு பிரத்யேகமான மனநிலை இருக்குமோன்னு தோணுது.
என்னன்னா மெனக்கிட்டு ஒருத்தரை எலெக்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்ணவங்க போற போக்குல திடீர்னு வேண்டாம் சொல்லி தூக்கி போட்டு போறாங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் டோட்டலா அந்த அந்த இதையே வந்து நிராகரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அதனால ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. திணிக்கப்பட்ட இடைத்தேர்தல் அப்படிங்கிறப்போ இத மக்கள் வந்து உற்சாகமா எப்படி எதிர்கொள்வாங்க? அது ஒண்ணு இருக்குல்ல, சும்மா நம்ம ஓட்ட போடுவோம் இவங்க நினைச்சா மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப ஓட்ட போடுன்னு சொல்லுவாங்க, திணிப்பாங்க, இதுக்கு நம்ம போய் ஓட்டு போடணுமா, இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, அதனால இருக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இவ்வளவு லோயஸ்ட் போடலாம் போக. ஆனா இதை வந்து பிரிச்சும் பார்க்க முடியாதுல்ல, ஒரு இப்ப மக்களவைத் தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடிய வரவர்கள் கூடவே சேர்த்து இதுக்கு இன்னொரு வாக்கு அப்படின்னு தானே இருக்கு. இதுக்காக கூடுதலா வரக்கூடியதோ அல்ல குறைவா இருக்கக்கூடியதோ இருக்க போறது இல்லை. அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி தொகுதி இருக்குல்ல, அதனுடைய ஆவரேஜ் வச்சு அது பாக்கணும். இப்ப ஒரு மணி நிலவரம் இப்போ விரைவில் வந்துடும், அப்ப தெரிஞ்சிடும் அதோடைய ஒப்பிடும் போது நாடாளுமன்றத்துக்குன்னு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கோ அல்லது சட்டமன்றத்துக்கு கூடுதலா இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கார்த்திகேயன், நீங்க இப்போ விரைவில் கிளம்பணுன்றதுனால கேட்கிறேன். பொதுவா இந்த மாநில அளவிலான இதுல வந்து ஒரு இருவரைக்குமான பேட்டர்ன் பார்த்துருக்கோம். வெற்றி சதவீதம் 2014-19 தெரியும். இப்போ 24 ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக எல்லா கூட்டணிகளுமே பார்க்குது. 26 ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியே கூட இந்த களத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய ஆர்வத்தை இருக்குல்லையா? ஏன்னா இப்போ அதிமுகலாம் கிட்டத்தட்ட 26 தேர்தலுக்கு மையப்படுத்தியதாக இங்கே மாநில பிரச்சனைகளில் பெருசாக பேசினாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 26 அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஒரு அணி அமைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ்லாம் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு மாற்று அணியை திராவிட கட்சிகளுக்கான மாற்றான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம், அதற்கான ஒரு களம் அப்படின்னாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்ட ஒரு களமும் அதே விதமாகவே இருக்கா, கூடுதல் கவனம் பெறாமலே இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதுலேயே நம்ம ஒரு விஷயம் இன்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. 26 போது அப்போ இவர்களுக்கு 24 மீது என்ன அக்கறை இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அண்ணாமலை வெளிப்படையாகவே சொன்னார், 26 தான் எங்களுக்கு பிரதானம் அப்படின்ற பேட்டியாகவே சொல்லிட்டார். பாமகவும் அதை தான் சொல்லும் பொழுது அப்போ வரும்பொழுதே நீங்கள் வந்து உங்கள் டார்கெட் வந்து 24 கிடையாது அப்படின்றது தெரியுது. சரி, ஒருவேளை வந்து இங்கே மட்டும்தான் இதனால தான் கம்மியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணல, அவங்கள வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டி நாட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சா கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரால் போட்டுக்கிட்டு இல்லையா, உத்தரப்பிரதேசிலையும் இங்கே ராஜஸ்தான்லையும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மோசமாக இருக்குது. இப்போ அரக்கோணத்தினுடைய ஒரு மணி அளவிலான ஒரு அந்த சதவீதம் பார்க்குறோம், ஓரளவுக்கு 40.27% அரக்கோணம் மக்களவைத் தொகுதியினுடைய வாக்குப்பதிவு. இது வந்து ஒரு 40.27 நீங்கள் சொன்ன வட மாவட்டம், ரூரல் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி. அப்போ அது ஒரு பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அதை எப்படி பார்க்குறீங்க லக்ஷ்மி, இந்த இந்த எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்? ஆர்கனைஸ்டுன்றதை விட அரக்கோணம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரின் முகங்கள், அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டிஸ், இந்த இந்த தேர்தலில் நடந்துதா பல இடத்துல இல்ல நடக்காம இருக்கு, பழைய நடைமுறை இல்லை அப்படின்லாம் வாக்காளர்களே சொல்லக்கூடிய கவலைப்படக்கூடிய, ஆனா நல்லது, ஆனா வாக்காளர்கள் கவலைப்படக்கூடிய சில இருந்தது எல்லா இடங்கள்லயுமே இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள்ல, ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 1-2 சட்டமன்ற தொகுதிகள்ல அதுலயும் சில பாக்கெட்ஸ்ல இல்லாம இருந்திருக்கலாம். பெருவாரியாக வந்து அந்த பணப்பட்டு வாடா எல்லா இடங்கள்லயும் அரக்கோணத்துல இருக்கும். அரக்கோணம் மட்டும் நான் சொல்றேன், எல்லா கட்சிகளுமே எல்லா இடங்கள்லயும், நான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பிரிச்சு எல்லாம் பேசல, எல்லா கட்சிகளுமே களத்துல இருந்து வரக்கூடியதுல. நீங்களும் விசாரிச்சு சொல்லுங்க, கடந்த தேர்தல்களை ஒப்பிடும் போது இந்த முறை நிச்சயமா எல்லாருமே குறைச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்திருக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றம் அது. ஆனா இந்த முறை குறைச்சிருக்காங்க, நான் கார்த்திகை எண்டி கேக்குறேன், உங்களுடைய செய்தி ஒன்னா இருக்கலாம், உங்களுடைய தகவல் இருக்கலாம், கடந்த முறையோட ஒப்பிடும் போது அது ஒரு காரணியா அப்படின்னு தான் நான் கேட்கறேன். அது ஏன் நான் இன்டர்ஃபியர் பண்றேன்னா, ஒருவேளை ஓட் ஷேர் அதுலலாம் அது அதுவும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கான்னு கேள்வி. அரக்கோணம் வந்து நீங்க, நான் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் மட்டும் ரீசன் சொல்லல, அரக்கோணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக தான் இருந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய முகங்களும் கள்ளக்குறிச்சி இன்னும் கூடுதலாக வந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில 46.06% தொடர்ச்சியா கள்ளக்குறிச்சி காலையில இருந்தே கூடுதலான வாக்கு சதவீதம் இருக்கிறத பாக்குறோம், டாப் 3 இருக்கு. இல்லை இல்லை, இங்கே நிறைய இடங்களில் பொலிட்டிக்கலாக ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடியதும் அந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டும் நிறைய இடங்களில் இருக்குது, அதுவும் ஒரு பெரிய ரீசன். ஆனால் அரக்கோணம் போன்ற தொகுதிகளில் முகங்களும் பெரிய ரீசன். இப்போ வந்து விஐபிஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேகமாக வந்து வாக்களிக்கக்கூடியதும் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து வெயில் அதிகமா இருக்கும், அதனால காலையிலேயே வாக்கு சதவீதம் அதிகமாக. அதே வட மாவட்டத்தில் கடலூர் ரொம்ப குறைவாக இருக்குது, 37.84%. வட மாநிலத்துல நீங்க சொல்லக்கூடிய வட மாவட்டங்களில் நீங்க சொல்லக்கூடிய போலரைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் அதுவும் ஒண்ணு.
அங்க வந்து நான் அதாவது நான் சொல்ல நான் என்ன சொல்றேன், கேண்டிடேட்ஸை பொறுத்தும் வாக்குகள் மாறுது. ஓகே, அதனால ஆர்வம் குறைஞ்சிருக்குன்றீங்க. அது ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் ஆயிடுச்சு, இல்லாம இருக்கு ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சி. தங்கர் பச்சான் நாங்க கண்டெஸ்ட் பண்ணாரு பாமகல இருந்து. நான் வந்து நீங்க நீங்க வந்து வேற மாதிரி கேள்விகள் கேக்குறீங்க, நான் அதுக்கு கான்ட்ரோவர்சி ஆயிரும் பதில் சொன்னா அது வேற. வெயில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு, வெப்ப அலை அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு நாளும் இருக்குங்கிறது ஒரு ஆர்வமும் அதிகமா சில இடங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால காலையிலேயே வந்து வாக்குகள்ல பதிவு பண்ணிடலாம். வேலூரும் 40 குறைவா தான் இருக்கு. வேலூர் பாராளுமன்றத்துக்கு 39.58% இருக்கிறது. எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க, நீங்க கூடுதலா சொல்லுங்க. வேலூர்ல அந்த சலிப்பு வர்றதுக்கு காரணம் இருக்கலாம். என்னன்னா வந்து அந்த பிரச்சாரத்துல இருந்த அந்த மக்கள் மக்களை மதிக்கக்கூடிய அவங்களுக்கான எப்படி வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். வேலூர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வேலூர்ல வந்து அந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கான அது அந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதுக்கான விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே,